ஈஸியான டேஸ்டியான ஒரு பாரம்பரியமிக்க ரெசிபி அப்படினு சொல்லலாம். அதாவது அரைச்சி விட்ட சாம்பார். சாம்பார்ல பல வகை உண்டுங்க. வெங்காய சாம்பார், தக்காளி சாம்பார், பூண்டு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லா காய்களையும் வச்சு சாம்பார் பண்ணலாம். ஆனா இந்த அரைச்சி விட்ட சாம்பார் இருக்குல்ல, இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இது கிடைக்கிற இடங்களும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் யூனிக் ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாமா? வறுத்து அரைக்க கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி, வெந்தயம் கொஞ்சம், அண்ட் கொஞ்சம் துருவின தேங்காய் பூ, அண்ட் காய்ந்த மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு யூஸ்வலா யூஸ் பண்ற மற்ற பொருட்கள் எல்லாமே. முதல்ல நம்ம பருப்பு தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட வேணும்னா ஒரு உருளைக்கிழங்கு இல்லைன்னா பரங்கிக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் கூட போட்டு அந்த திக்னஸ்க்காக வேக வைக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் வறுத்து அரைக்கிறதுக்கான பொருட்களை இப்ப நம்ம வறுக்க போறோம். பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்த பருப்பு போதும். மல்லி அதாவது தனியா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் அதாவது ஒரு 2 பிஞ்ச் அளவு. ரொம்ப போட்டீங்கன்னா கசக்கும், ஆனா போடாம இருக்க கூடாது. அடுத்தது 4 மிளகாய் வத்தல் போடுறேன். இது நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா தேவைன்னா அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க மிளகாய் போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம், நல்ல வாசனையா இருக்கும். இந்த நேரத்துல ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து இது கூட வதக்க போறோம். இப்போ இந்த தேங்காய் நல்லா கொஞ்சம் வதங்கியாச்சு. ஒரு சின்ன வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இல்ல, வெங்காயத்துல சின்னதா ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி, இதையும் இது கூட போட்டு நான் வதக்கிக்கிறேன். அப்படியே போட்டுற வேணாம், அப்புறம் அந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப திக்காயிடும். இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டாச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். சாம்பாருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். 2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு சிட்டிகை வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, ரொம்பவே வதக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல காய் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். மஞ்சள், இதுல நான் இது பண்ணேன்னா ஒரே ஒரு மிளகாய் இப்படி சில்லி போட்டுவேன். நல்லா இருக்கும், அந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் புளி கரைச்சல், ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி, அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப காய் வந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம இந்த வதக்கி வச்ச மசாலாவை நல்லா ஆறி இருக்கு, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எல்லாம் விட்டு அரைக்க வேணாம். தக்காளி இருக்கிறதுனால அதுலயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதே போதும். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க. காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். ஆஹா, காய் நல்லா வெந்திருக்கு. நாட்டு கத்திரிக்காய் இது வந்து அப்படியே குழஞ்சி போகாது, நல்லா இருக்கும், ஆனா வெந்திருக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிடலாம்.
வேக வச்சு எடுத்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் டேஸ்டா தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க அது கத்திரிக்காய் வேற போட்டுருக்கேன் சோ கண்டிப்பா திக்கா ஆயிடும் இன்னும் கொதிக்குது நல்ல மணமா இருக்கு இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சுதான் இருக்கும் சோ பச்சை வாசனை இதுலயே இருக்காது தண்ணியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் கத்திரிக்காய் சாம்பார் அப்படிங்கறதுனால கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல திக்காயிடும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஒரு வண்டர்ஃபுல் டேஸ்டி ஐயராத்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி சோ நல்ல சூடா இருக்கு இவ்ளோ வாசனைனா அவ்ளோ வாசனை நல்லா இருக்கு நாம இதல வந்து மிளகாய் தூள் அதாவது என்ன சொல்றது பிரசர்வேட் பண்ண எந்தவிதமான பொடிகளும் இதல சேர்க்காம நாம ஃப்ரெஷா அரைச்சி போட்டுறோம் அதனால நல்ல வாசனையா இருக்கு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டுருக்கேன் அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு மொத்தத்துல இந்த சாம்பார் டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்குமே வெச்சிடலாம் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ண போறேன் இந்த குட்டி இட்லின்னு சொல்வோம்ல அந்த குட்டி இட்லிக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் நிறைய போட்டு கொஞ்சம் மேல அப்படி நெய் ஊத்தி கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு குட்டி சோ டப்பு டப்புன்னு பாத்திரத்தை காலி பண்ணிடுவாங்க சோ அவ்வளவு நல்லா இருக்கு அந்த மிளகாய் வத்தல் நான் போட்ட அளவு கரெக்டா இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுதான் மோர் தென் அஞ்சு பேர் எனக்கு அளவு தெரியல நிறைய பேர் சாப்பிடலாம் நான் வந்து ஒரு 1.5 கப் துவரப்பருப்பு எடுத்தேன் அண்ட் பருப்பு பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சமா போட்டாலும் போதும் ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி விடுறதுனால நல்லா திக்னஸ் இருக்கும் சாம்பார் சோ இந்த அரைச்சி விட்ட சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பொங்கல் பூரி சாப்பாடு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் இது ஒரு யூனிவர்சல் சாம்பார்னு கூட சொல்லலாம் சோ இந்த ஒரு மணமணக்கும் மயிராத்து அரைச்சு விட்ட சாம்பாரோட இன்னைக்கு கடுகு டப்பாவில இருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை லக்ஷா ஜங்ஷன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க நன்றி